ஒரு நாட்டோட பிரதமரே காணாம போயிருக்காரு 54 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இது வரைக்கும் அவங்கள யாருமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. யார் அவர் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட பிரதமரான ஹெரால்ட் ஹோல்ட். இவர் டிசம்பர் 17, 1967 காணாமல் போனார். இது வரைக்கும் யாராலையும் இவரை கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ யார் இந்த ஹெரால்ட் ஹோல்ட், இவர் எப்படி பிரதமர் ஆனார், இவர் எப்படி தொலைஞ்சு போனார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹெரால்ட் ஹோல்ட் இவர் 1908 ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னியில் பிறக்கிறாரு, மெல்போர்னில் வளர்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்கூல்ஸ் காலேஜெலாம் வந்து முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. 1939, 1942 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் இருக்காரு. 2nd உலக போர்லேயும் வந்து கலந்துக்கிட்டார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் ஒரு நிக்னேமும் வைக்கிறாங்க, கன்னர் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறதுல வல்லவர் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கப்புறம் இவருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அரசியல் மீது மிகப்பெரிய ஆர்வம் வருது. அவர் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து 1966 ஜனவரி 20 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராகவே வந்து ஆகிடுறாரு. ஸோ தொடர்ந்து 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் வேலையை சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படியே வந்து அதுலேயே வந்து மூழ்கி போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். திடீர்னு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, நம்ம எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கப்போ 1967 டிசம்பர் 17 இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய நண்பர்கள் கூட்டிகிட்டு விக்டோரியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸிக்கு வந்து போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கப்பல்கள்லாம் 11 மணிக்கு காலையில் போகுது, அதை அழகாக பார்த்துட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சீவியாட் பீச்சுக்கு போகிறார். சீவியாட் பீச்சுக்கு போயிட்டு அங்கே நம்ம வந்து ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் நண்பர்கள் கூட. ஏன்னா அவர் அங்கே அடிக்கடி எப்போவுமே போவாராம். சீவியாட் பீச்சுக்கு போயிட்டு ஸ்விம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு போகிறாரு. அங்கே நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பீச்சோடைய ஓரத்துலேயே விளையாண்டுட்டு இருக்காங்க, குளிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெரால்ட் ஹோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் ஃபிஷிங்லாம் பண்ணுவாங்க, அதாவது ஈட்டி வச்சு மீன் பிடிக்கிறது. நீங்கள் மரியன் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஈட்டியை வச்சே மீன் வந்து பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதிகமாக தண்ணிக்குள்ளே நம்ம தம் கட்டணும் அப்படின்னா கூட அந்த போட்டி வச்சா கூட ஹெரால்ட் ஹோல்ட் தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட குளிக்கிறப்ப நண்பர்கள்லாம் ஓரமாக குளிச்சுட்டு இருக்காங்க, இவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போயிட்டு குளிக்கிறாரு. ஸோ பீச்சுக்கு உள்ளே ரொம்ப வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு குளிக்கிறப்ப என்னாகுது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹெரால்ட் ஹோல்ட்டை காணும். ஸோ நண்பர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 400 வீரர்களை வந்து இறக்கி 5 நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய பாடியும் கிடைக்கல, அவரும் கிடைக்கல. ஸோ எல்லாருக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும், அவர் செத்துட்டாரா இல்லை இருக்கிறாரா என்ன ஆனார் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் அந்த நாட்டுக்கு வேறு ஒரு பிரதமர் வேறு தேவைப்படுறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லை அப்படின்னாலோ இல்லை காணாமல் போயிட்டாரு அப்படின்னாலோ வந்து பார்த்தீங்கன்னா டெத் இன் ஆப்சண்டினா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. அது மூலிமா இன்னொரு பிரதமர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் மினிஸ்டராக அப்போ இருந்த ஜான் மெக்வீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இவரை வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹெரால்ட் ஹோல்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் வந்து ஆஸ்திரேலியாவில் நிறைய கான்ஸ்பிரசி தியரிலாம் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. ஒரு சில தியரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அலை வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட அவரோட பாடி நேரம் கிடச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய மிகப்பெரிய ஸ்பை. அவர் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கு நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்மரைன், அதாவது நீர்மூழ்கி கப்பல் வந்து வந்திருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் வழியாக சைனாவுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ஹெரால்ட் ஹோல்டோட மனைவி வந்து முற்றிலும் மறுத்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு சைனீஸ் ஃபுட்டே பிடிக்காது, அவர் நான் சைனாவுடைய ஸ்பைன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கடுத்துதான் சிஏஏவால் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் வந்து நடந்துகிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. இதில் வந்து ஆஸ்திரேலியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் ஹோல்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதாகவும், இதனால் சிஏ வந்து அவர் கடத்திருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் ஹெரால்ட் ஹோல்டுக்கு இன்னொரு லவ்வர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட இனிமேல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடல் வழியாகவே தப்பிச்சு போயிட்டதாக வந்து சொல்கிறாங்க. ஒரு லவ்வர் கூட வாழணும் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கூட டைவர்ஸ் வாங்கிட்டே போயிட்டு டீசெண்டாக வாழ்ந்துருக்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து நிறைய கட்டுக்கதைகள் நிறையா வந்து கிளம்பிச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா 54 வருஷம் ஆகுது அவர் காணாமல் போயிட்டு. உயிரோடு இருக்கு, ஏன்னா அவர் உயிரோடு இருக்க நிறைய காரணங்களும் இருக்குது, அவர் இல்லாமல் இருக்கிறதுக்கான நிறைய காரணங்களும் வந்து இருக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு திறமைசாலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவரோட பாடி இது நாள் வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்விம் பண்ணுறப்ப அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும், இதுக்கு மேலே நீங்கள் ஸ்விம் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர்கள் வந்து அட்வைஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.